ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டில் ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்திருக்கும் போது ப்ரெட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ரொம்பவே ஆப்டான ஒரு ரெசிபி. இது ரொம்ப நேரம் ஊறெல்லாம் வேண்டாம், இது ரெடியாகி ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ப்ரெட் குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நம்ம 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கோம். அதோட ஓரமெல்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ 4 கட் பண்ணி நம்ம அதை ஜாரில் போட்டு சுற்றி எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் சுற்றினாலே போகிறோம், இந்த மாதிரி பூ பூவாக வந்துடும். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைய போகிறோம். எப்படி இந்த மைதா மாவு, சப்பாத்தி மாவு இதெல்லாம் வந்து பிசையும் போது உங்களுக்கு ஒரு டோ ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி ஆகும். அந்த டைமில் இதை வந்து மூடி வச்சுருங்க 10 மினிட்ஸுக்கு. அது ஊறுறதுக்குள்ளே நம்ம சிரப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து ரெடி பண்ணின்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறோம். அதில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம சக்கரை போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி விடுங்க. அது கொதிக்கிற சமயத்தில் 3 ஏலக்காவும் 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவும் அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பபிள்ஸாக வந்து ஒரு பிசுப்பிசுப்பு தன்மையோட ஃபார்ம் ஆகும் சிரப். அப்போ ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பால்ஸை உருட்டி அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு திராட்சை வைக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்க திராட்சை வைக்கிற ப்ராசஸ்ஸை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஜஸ்ட் உருட்டினாலே போகும். இப்போ நான் எல்லாத்தையும் பால்ஸாக உருட்டிட்டேன். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு நம்ம ஆயிலை சூடு பண்ணுறோம். சூடானதும் இது வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஆயில், எல்லா பால்ஸையும் அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம வந்து சிரப்பில் போட போகிறோம். எல்லா மொத்தம் 2 இடுக்கு வந்தது நான் பிசைஞ்சது. ஸோ 2 இடியும் சேர்த்து ஹாட்டாக இருக்கிற சுகர் சிரப்பில் நம்ம போடுறோம். உங்களுக்கு ஆறி போயிருந்தது சிரப்னால் நீங்கள் திரும்பி சூடு பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக இருக்கும். மூடி 10 நிமிஷம் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். அப்போ தான் இது உள்ளெல்லாம் அந்த சிரப் போயிருக்கும். அதுக்காக தான் இந்த 10 மினிட்ஸ் டைம். இப்போ சாஃப்டான டேஸ்டான குலாப் ஜாமுன் ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திங்க.